ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்தநாள். ஸோ இன்றைக்கி கேசரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. சரி ஓகே, அதவே நம்ம வீடியோவை போட்டுடலாம் அப்படின்றக்காக தான் இன்றைக்கி நான் வந்து கேசரி ரெசிபி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கல்யாண வீடுகளில் எப்படி சாப்பிட்றோமோ அதே சுவையில் அப்படியே இருக்கும். ஸோ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்கள் இதே ஸ்டைலில் தான் கேசரி செய்வீங்க. ஸோ வாங்க, நம்ம எப்படி ஈஸியாக செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 50 கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அரை கைப்பிடி அளவுக்கு கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துருக்கேன். கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்புறம் அந்த முந்திரியோட கலர் மாறிடுச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் எல்லாமே மாறிடும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்திங்கன்னா போதும். இப்போ அதே பேனில் 100 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கேசரிக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி 100 எண்ணெய் சேர்த்துட்டு அதிலே வந்து நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவை வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா சேர்த்து இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் வறுக்கும் போது நம்மளுக்கு கட்டி தட்டாது கேசரி. நிறைய பேருக்கு வந்து கேசரி செய்யும் போது கட்டி கட்டியாக வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மெத்தடில் செய்யுங்க, கண்டிப்பாக கட்டி தட்டாது. அதே மாதிரி ரவையை வறுக்கும் போது அதோட கலர் மறாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக இனிப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா 1.5 கப் கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சேர்த்துருக்கேன், இதுவே நல்லா தான் இருந்தது. ரவை வேகிறதுக்குள்ளேயே நம்ம சீனி சேர்க்கறதுனால ரவை வேகாது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வேண்டாம், சூப்பராக வெந்துடும். பாருங்கள் எப்படி வெந்து வருதுன்னு. இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அதோட சுவையும் நல்லாயிருக்கும், நம்ம மேலையும் தெரிக்காமல் இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் வந்து 1 கப் ரவைக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணி இது கூட சேர்க்கும் போது நம்மளுக்கு கெட்டியே தட்டாது. பச்சை தண்ணி சேர்க்குறோம் அப்படின்றதில் நம்மளுக்கு கெட்டி தட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் ரவையை வறுக்கலை அப்படின்ற போது கெட்டி தட்டும். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு கெட்டியே தட்டாது. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் வெந்து வரும்போது சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கேசரி பொடி தான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து அந்த கேசரி பவுடரை வந்து நம்ம பவுடராக சேர்க்காம இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி ஊற்றும் போது அது ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து கரைச்சி ஊற்றுறதே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம மேலே தெரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ரவையும் சூப்பராக வெந்து வரும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ரவை பொது பொதுன்னு வெந்து எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ இந்த டைமில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு கேசரி சட்டியில் சுத்தமாக ஒட்டாமல் கிடைக்கும். ஸோ அதனால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கடுத்து தான் நான் ஒரு 4 ஏலக்காயை நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் லிட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நெய் எண்ணெய் எல்லாமே சுற்றி கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு, ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு கேசரி எவ்வளோ அழகாக சீனி சேர்த்துமே வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்னோடய பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களோட பிறந்த நாள், கல்யாண நாள், எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்களும் கேசரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.